ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபா பாபுவின் தீயுமில்லை புகையுமில்லை. அத்தியாயம் 33. மாலையில் தன் அத்தை பாட்டியுடன் இணைந்து வீட்டு தோட்டத்தில் உள்ள ஜாதி பூக்களை பறித்து கொண்டிருந்தாள் சுவாகனா. நுனிக்காலில் எம்பி எம்பி அவள் பூ பறிக்கும் அழகை கண்டு அங்கிருந்த திண்ணை ஒன்றில் அமர்ந்திருந்த சாய் கிரிஷ் பலமாக நகைத்து கொண்டிருந்தான். என்னப்பா, நானும் அப்பத்திலிருந்து பார்க்கறேன், உன் பொண்டாட்டிய பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று புன்னகையுடன் வினவினார் காமாட்சி. அதுவா, நான் பறிச்சு தரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம், உனக்கு எதுக்கு சிரமம்னு இவளை கூட்டு சேர்த்துட்டு இருக்கீங்களே, இவ உயரத்துக்கு தான் எட்டலையேன்னு இவளே என்ன தான் எங்க வீட்டில் பூ பறிச்சு தர சொல்லுவா. பாருங்க, இப்போ அவ பாதம் கூட முழுவதும் தரையில படல என்று கேலி செய்தான். ஆமாம் பாட்டி, தினமும் இவர் வந்து பூ பறிச்சு கொடுத்துதான் ரெண்டு மூலம் பூ தலையில வச்சுக்குவேன். ஹம், பேச்ச பாரு. ஒரே ஒரு நாள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கொஞ்சம் பூ பறிச்சு கொடுத்துட்டாரு, அதுக்குதான் இவ்வளவு அலட்டல் என்று தோளில் இடித்து கொண்டாள் சுகா. ஆனாலும் என வேகமாக அருகில் வந்தவனை இடைமறித்தவர், சரி சரி வாப்பா, எனக்கு நீ பூ அடுக்கி வைப்பியா, நான் உன் பொண்டாட்டிக்கு கட்டி கொடுப்பேனா, இன்னைக்கு அவ வாய் பேச முடியாதபடி நாம செஞ்சிடலாம் என்று சுகாவிடம் கண் சிமிட்டி விட்டு அவன் கரம் பற்றி அழைத்து சென்றார். எப்பா என்ன ரெண்டும் எப்ப பாரு இப்படி சண்டை கோழியாட்டம் சிலிர்த்துக்குதுங்க என வியப்பில் ஆழ்ந்தார் மூதாட்டி. சற்று நேரம் அவர் சொல்லியபடி மூன்று மூன்று பூக்களாக எடுத்து அடுக்கி வைத்தவன், பாட்டி இது என்ன இவ்வளவு போரா இருக்கு, ஏதாவது பேசுங்களேன். ஆமா, நீங்க ஏன் திருமணமே பண்ணிக்கல, நான் வேணான்னு அவ்வளோ தூரம் மறுத்தும் கட்டாயப்படுத்தி இவளை என்னோட தலையில கட்டி விட்டாரு என் அப்பா, உங்களை எப்படி சும்மா விட்டாங்க, அதுவும் அந்த காலத்துல, பெண் வேறு என்று வேகமாக வினவியவன் சட்டென்று மெல்ல நாக்கை கடித்தான். சுஹா முகம் இருக அமைதியாக மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தாள். ஐயோ, வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இவ முன்னாடியே இப்படி பேசிட்டேனே, கோபிச்சுக்கிட்டா என்ன செய்யறது என்று பதற்றத்துடன் வேக வேகமாக சிந்தித்தான். ஆனா சுஹாதான் பொண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது பாட்டி, அதிலும் பல நன்மைகள் கிடைத்தது. இவள் வந்ததும் தான் வீடு வீடு மாதிரி உள்ளது, தினமும் எனக்கு ஆரோக்கியமான உணவா கொடுத்து எப்படி கவனிச்சுக்கிறா தெரியுமா, பிடிக்கல வேணானாலும் விடமாட்டா, இப்போ இவ இல்லாம என்னால வாழவே முடியாது, அதனாலதான் சுகா அத்தை வீட்டுக்கு வந்ததும் தனியா இருக்க பிடிக்காம பின்னாலேயே நானும் துரத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன் என்று அவளை பார்த்து ஈ என்று இழித்தான் கிரிஷ். தவறு செய்து அம்மாவிடம் மாட்டிக்கொண்ட குழந்தை தான் தப்பிப்பதற்காக தன் வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு போக்கு காட்டியபடி பேசுமாம். அதுபோல் இருந்த அவனுடைய சமாதான பேச்சை கேட்டு அவள் முகத்தில் லேசாய் முறுவல் பூத்தது. அப்பாடா சிரிச்சிட்டா என பெருமூச்சு விட்டவன், நீங்க சொல்லுங்க பாட்டி என்றான் நிம்மதியாக. அது ஒன்றும் இல்லப்பா, நான் அந்த காலத்திலேயே டிகிரி முடிச்சவ, ஏன் அப்பா என்னை நல்லா படிக்க வச்சாரு, என் படிப்புக்கேற்ற நல்ல வரனாக தான் சிரமப்பட்டு தேடிக்கிட்டு வந்தாரு. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரு மிகவும் நல்லவர், சமூக சிந்தனை கொண்டவரும் கூட. அவருடன் பழகாவிட்டாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு என் மனம் அவரை ஆழமாக நேசிக்க துவங்கிவிட்டது. திருமண நாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அதற்கு முன்தினம் பாம்பு தீண்டி அவர் இறந்து விட்டார் என்றார் காமாட்சி அக்கால நினைவில் முகம் வாட. ஓ சோ சேட் என்று அவர் கரம் மீது தன் கரம் வைத்து வருந்தினான் கிரிஷ். இக்கதை சுஹாவிற்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் தலை குனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். அதை விடுப்பா, எல்லாம் முடிஞ்சு போன கதை, அதுக்கப்புறம் யாரையும் திருமணம் செய்துக்க மாட்டேன்னு
பிடிவாதமா மறுத்துட்டேன். மீறி வற்புறுத்தினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லவும் பயந்து போய் நான் உயிருடன் இருந்தால் போதும் என்று விட்டுவிட்டார்கள். அப்புறம் என் அண்ணாவுக்கு திருமணமாகி தங்கம் என் அண்ணி வந்தார்கள். அவர்களுடைய குழந்தைகள் வைதுவின் அப்பா, சுகாவின் அம்மா எல்லாம் என் வளர்ப்புதான். சுகந்தி மிகவும் புத்திசாலி பெண், அதே போல்தான் சுகாவும் வந்துவிட்டாள் என்று வாஞ்சையுடன் அவள் தலையை வருடினார். அவள் செல்லமாக அவர் தோளில் சாய்ந்து கொள்ள, அத்தைய சொன்னீங்க சரி, இவெல்லாம் என்று இழுத்தவன், இவ அதை விட அதிபுத்திசாலின்னு சொல்ல வந்தேன் இல்ல சுகா என்று அவளிடமே கேட்டு அழகாக புன்னகைத்தான். ஹிஹிஹி, நீங்க என்ன சொல்ல வந்து எதை எல்லாம் எப்படி எப்படி மாத்தி சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லப்பா, ப்ராமிஸ் என்றவனின் கையில் பட்டென்று தட்டியவள், சும்மா தேவையில்லாம சத்தியமெல்லாம் செய்யக்கூடாது, இட்ஸ் பேட் ஹேபிட் என்று அதட்டினாள். அவர்களின் கவனத்தை திசை திருப்ப, சரி அது இருக்கட்டும், நாளைக்கு காலையில ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரீங்களா என்று கேட்டார் காமாட்சி. வாவ், ஓகே என கிருஷ் உற்சாகத்துடன் சம்மதிக்க, சுகாவோ வேண்டாம் என்று மறுத்தாள். போங்க பாட்டி, வைது யாருமே செட்டில்லாம தனியா போனா ரொம்பவும் போர் அடிக்கும், அவங்க இருந்தா கதையடித்தபடி தண்ணீரில் விளையாட நன்றாக இருக்கும். ஏன், உன் புருஷன்தான் கூட வராருல்ல, அப்புறம் என்ன, இவரா, இவரை நம்பி எப்படி நான் போறது, இவரே என்னை பிடிச்சு நீர்ல அமுக்குனாலும் அமுக்கிடுவாரு, அப்புறம் நான் ஹோகையாதான் என்று கேலியாக சிரித்தாள். சுகா அவனை கேலி செய்தது கூட கிருஷுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் தன் உயிரை கேலி பொருளாக்கியதுதான் அவனுக்கு மிகவும் சினத்தை வரவழைத்தது. போது நிறுத்து, அப்படி ஒன்னும் நீ பயந்துகிட்டு என் கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னுடன் இருப்பது பிடிக்கலைன்னா வெளிப்படையா சொல்லிடு, இப்பவே நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் என விடுவிடுவென்று வீட்டின் உள்ளே சென்றான். அவனை தடுக்க முயன்று தோற்றவர், என்ன சுகா இப்படி செஞ்சிட்ட, எதையும் யோசிச்சு பேசுறது இல்லையா, பாரு கிருஷ் கோபிச்சுக்கிட்டான் என்று முகம் வாடினார். மெல்லிய குரலில், சாரி பாட்டி என்றவள், சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவரை சமாதானப்படுத்துறேன், அவர் ஒரு வளர்ந்த குழந்தை, தொட்டதுக்கெல்லாம் இப்படித்தான் கோச்சுக்குவாரு என்றாள் இளநகையுடன். காமாட்சியின் முகத்திலும் அந்த புன்னகை ரசனையாய் தொற்றிக்கொள்ள, அதென்னவோ சரிதான் என்றவர் இந்த பூவை தலையில் வைத்துக் கொண்டு போய் சமாதானப்படுத்து, மனதில் இருக்கும் கோபம் மாறி மயக்கம் தோன்றும் என்றார் கள்ளச்சிரிப்புடன். அச்சோ ஏன் பாட்டி நீங்க வேற என்று முகம் சிவந்தபடி அவனை தேடிச் சென்றாள். அறையின் உள்ளே உம்மென்று கட்டிலில் அமர்ந்திருந்த கிருஷ் சுகாவை கண்டதும் வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். வேண்டுமென்றே அவன் திரும்பிய திசையில் சென்று நின்றாள் இவள் என்று முகத்தை சுழித்தபடி மறுபுறம் திரும்பினான். அவனை உரசி கொண்டு நெருங்கி அமர்ந்து அவன் கையோடு கைகோர்த்து தோளில் சாய்ந்து பேசியபடி சமாதானப்படுத்த அவளுக்கு ஆசைதான். ஆனால் ஆத்திரத்தில் எதையாவது யோசியாது பட்டென்று சொல்லிவிட்டான் என்றால் அவள் மனம் தாங்காது, மிகவும் நொந்துவிடும். இப்பொழுதுதான் நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை, உள்ளதையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக நின்றாள். அவனை பார்க்க பார்க்க மனதில் ஏக்கமாக இருந்தது. இவன் எப்பொழுது என்னை முழுமையாக புரிந்து கொள்வான், எங்கள் வாழ்க்கை மலர இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் காத்திருக்க வேண்டும் என வேதனையுடன் எண்ணியவளுக்கு சட்டென்று ஒன்று தோன்றியது. இப்படி செய்தால் என்ன, இவனுக்கும் சஞ்சீவுக்கும் புத்தியின் வளர்ச்சி வேண்டுமென்றால் மாறுபட்டிருக்கலாம், மனதால் ஒரே நிலையில் இருப்பவர்கள்தானே, அவனுடைய அனுதாபத்தை தூண்டி அவனை என்பால் வசப்படுத்துவதை போல இவனிடமும் முயன்றால் என்ன, சிறு குழந்தைகளுடன் பழக்கம் இல்லாதவனுக்கு
கண்டிப்பாக இது புரியாது என்று முடிவு செய்தவள் மெல்ல ஜன்னல் அருகே சென்றாள். அவனுக்கு முதுகு காண்பித்தவாறு நின்றவள் மெதுவாக தன் மூக்கை உறிஞ்சியபடி அவ்வப்பொழுது கண்களை துடைக்க ஆரம்பித்தாள். அவளுடைய செய்கையில் திகைத்த கிருஷ் வேகமாக சுகாவிடம் திரும்பினான். அழுகிறாளா என்ன? ஆனா ஏன்? சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் விரைந்து அவள் அருகில் வந்தான். இப்போ எதுக்குடி தேவையில்லாம அலற என்று அதட்டினான். நீங்க தான் என் கூட சண்டை போட்டுட்டு பேச மாட்டேன்றீங்களே. ஆமா, நீ பேசினது மட்டும் சரியா? சாதாரணமா நீர்ல மூழ்கிடுவேன்றையே. அதுவும் நான் உன்னை பிடிச்சு நீர்ல அமுக்குவேன்னு கேலி வேற. உயிர் சம்பந்தமா எல்லாம் யாராவது அப்படி பேசி விளையாடுவாங்களா? அதை நினைச்சாலே எனக்கு கோபம் கோபமா வருது. கொஞ்சமும் யோசிக்காம நீ பேசினது எனக்கு எத்தனை பதட்டத்தை கொடுத்தது தெரியுமா? நீ இல்லாம நான் என்று வார்த்தைகளின்றி தடுமாறியவன் தன் கலக்கத்தை மறைக்க வேகமாக மறுபுறம் திரும்பி கொண்டான். அதை கண்ட மனம் துணுக்குற்றவள் சாரி, ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ், இனிமேல் இதுபோல் முட்டாள்தனமாக எல்லாம் எதையும் நான் பேச மாட்டேன். நீங்களும் என்னிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவன் இரு கண்ணம் பற்றி கெஞ்சினாள். அவளின் கெஞ்சலில் மனம் இலகியவன் பதிலுக்கு எச்சரிக்கை மட்டும் விடுத்து சரி என்று சமாதானமானான். நடுநிசி இருக்கும் பொழுது இயற்கை உபாதையால் உறக்கம் கலைந்தது சுகாவிற்கு. ரெஸ்ட் ரூம் போய் வரலாம் என எழுந்தமர்ந்தவள் அருகில் அயர்ந்து உறங்கும் கிருஷை கண்டு குழம்பினாள். இவனை எப்படி தாண்டி செல்வது? அவர்கள் வீட்டில் உள்ள படுக்கை அறைகள் எல்லாம் அளவில் பெரியதாக இருந்ததால் கட்டில் எப்பொழுதும் அறையின் நடுவேதான் போடப்பட்டிருக்கும். அதனால் இருவருக்கும் அவரவர் படுத்துறங்கும் பக்கம் இறங்கிக் கொள்ள வசதியாக இருந்தது. ஆனால் இங்கோ பழைய காலத்து வீடு என்பதால் அறைகள் சிறியதாக இருந்தது. கட்டிலையும் சுவற்றை ஒட்டி போட்டு வைத்திருந்தார்கள். இரவு படுக்கும் பொழுதே சொன்னாள், நான் ஓரத்தில் படுக்கிறேன் என்று. அதெல்லாம் முடியாது, சுவரை ஒட்டி படுத்தால் எனக்கு ஃபேன் காற்று நன்றாக வராது என இறங்கும் பக்கமாக அடம் பிடித்து படுத்து கொண்டான் கிருஷ். இப்பொழுது இவனை எப்படி தாண்டுவது என தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் வந்தவள் எழுப்பி பார்க்கலாமா என்று அவனை எழுப்ப முயன்றாள். நோ ரெஸ்பான்ஸ். கும்பகர்ணனுக்கு தம்பியாக அசையாமல் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் கிருஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி.